ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வரலட்சுமி நோம்பு வந்துருச்சு. ஆக்சுவலி அதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நான் வரலட்சுமி நோம்பு பண்ணேன். ஸோ அதோட ப்ராசஸ், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து நான் ரெடி பண்ண விஷயங்கள்லாம் இதை நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸ், அதாவது எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு அடுத்த வ்ளாகில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் போடுறேன். ஸோ நான் முன்னாடி நாளே சாமி ரூம் ஃபுல்லாக தொடச்சி சாமி பாத்திரம்லாம் கழுவிட்டு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஸோ கலசம் வைக்க போகிறேன். ஸோ அதனால் ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு என்னென்ன பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்ப்பீங்க, சாமி ஃபுல்லாக க்ளீனாக கழுவி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கங்கே பூ அங்கங்கே வச்சுட்டேன். ஸோ ஃப்ளவர் வந்து நானே கோக்கலாம், ரெட் கலர் பூ. அம்பாளுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ரெட் கலர் ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும் ரோஸுன்னு. ஸோ அதை ரெடி பண்ண நானே வந்து ரோஸ் வாங்கிட்டு வந்து கிரீடை மாதிரி கோத்துட்டேன். அது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாவிலையும் கோத்துலான்னு சொல்லிட்டு அதையும் கையோட ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம எழுந்திரிச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி பாத்திரத்துக்குலாம் போட்டு வச்சுட்டேன் நான். ஸோ இது வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போன வாடி அந்த கேப்பில் பண்ணேன். ஸோ அன்றைக்கு மார்னிங் வந்துச்சு, ஃப்ரைடே மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு அம்பாவில் உள்ள அழைக்கிறதுக்கு ஸ்டூல் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து தாம்பாளம் எடுத்து வந்து அரிசி ஃபில் பண்ண போகிறேன். பச்சரிசி தான் நான் வைக்கணும் தாம்பாளத்தில். ஸோ தாம்பாளத்துக்கு ஃபுல்லாக போட்டு வச்சிடலாம் சைடும். பச்சரிசி நல்லா நீவி நிறவி நம்ம வச்சிடலாம். அந்த ஸ்டூலுக்கு வேணால் நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம், கோலம் போட்டோ இல்லை ஃப்ளவர்ஸால் அந்த ஸ்டூலை டெக்கரேஷன் பண்ணலாம். ஸோ காலையில் அம்பாள் அழைக்கிறதுக்கு ஒரு டைம், அப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு டைமும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன் என்ன செய்யறதுன்னு. அடுத்தது வந்து கலசத்தில் வைக்கிறதுக்கு தேங்காய் வந்து நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஃபுல்லாக மஞ்சள் பூசி பொட்டு வைப்போம். ஸோ ஃபுல்லாக அதுக்கு மஞ்சள் கரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபுல்லாக தடவிட்டு நம்ம அதுக்கு சப்பில் பொட்டு வச்சிடலாம். ஸோ நார்மலாக ஒரு ரவுண்டு போட்டு வச்சா போதும். நிறைய பேர் வந்து சொட்டு மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஃபேஸ் நம்ம வைக்கிறதுனால சிம்பிளாக ஒரு மஞ்சள் தடவி உங்களுக்கு குங்குமம் வைக்க போகிறோம் ரவுண்டாக. அந்த மஞ்சள் தேங்காய் ஃபுல்லாக தடவிட்டு வச்சுட்டு கலசத்துக்கு வந்து நம்ம தாலி கட்டுவோம். மோஸ்ட்லி நிறைய பேர் கட்டுவாங்க, அது வந்து அவங்க ஃபேமிலி முறைப்படி கட்டுவாங்க. இல்லைன்னா வெறும் மஞ்சள் கேர் கூட கட்டலாம், இல்லை காம்போடு சேர்த்து கட்டிடலாம். கட்டிட்டு அதை அந்த கலசத்தை நம்ம கலைக்கும் போது அதை கழட்டி நம்ம சாமி ரூம் ஓரமாக வச்சுட்டு எங்கேயாவது நம்ம ஊருக்கு எங்கேயோ ட்ராவல் பண்ணும்போது தண்ணியில் எங்கேயாவது விட்டுடலாம், ஏரியில் இந்த மாதிரி தண்ணியில் விட்டுருங்க. ஸோ அதனால் நான் வந்து கயிறும் கட்டி ரெடியாக வச்சுட்டேன் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாமி ஃபேஸ்லையும் நான் வந்து கலசத்தில் கட்டிட்டு கொண்டு போய் அங்கே கோணலில் வச்சுட்டு வந்துட்டேன் டோர்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சாமி கட்டுற புடவை நகை அப்புறம் வாழைப்பழம் தாம்பூல தட்டு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, கலசத்துக்குள்ளார நம்ம என்னென்ன ஃபில் பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஒரு முக்கால் அளவு தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் காயின் 1 ருபி இல்லை 2 ருபீஸ் 5 ருபீஸ் காயின் உள்ளார போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷாப்பில் போய் இந்த மாதிரி வந்து கலசத்துக்கு ஃபில் பண்ணுறதுக்கு பூஜைக்கு வந்து வந்து என்னென்ன போடும் திங்ஸ் கேட்டிங்கனாவே அவங்க கொடுப்பாங்க. இந்த காதல் கருக்குமணி, அப்புறம் வந்துட்டு ஜாதிக்காய் மாசிக்காய், அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் தருவாங்க. நட்ஸ் நம்ம தனியாக வச்சு கொஞ்சம் படைச்சிக்கலாம். அப்புறம் அதில் போடுறதுக்கு வந்து வெட்டி வேர், அதில் வாசமாக இருக்கும், ஏலக்காய் போடலாம், லவங்கம் போடலாம், அதெல்லாம் தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுருங்க. சாமிக்கு வந்து மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். ஸோ மல்லிகைப்பூ வாங்கியாச்சு. ஸோ பிளேட்டுக்கு வந்து நான் வந்து வச்சு படைக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து மாதுளப்பழம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சாமிக்கு நான் மாதுளப்பழம் கொய்யாப்பழம் கொஞ்சம் பனானா வாங்கிட்டு வந்திருந்தேன், அதையும் வச்சாச்சு. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் காயின்ஸ் வச்சு சாமிக்கு புது நோட்டு இருந்தேன் நம்ம அடுக்கி வைக்கலாம் சாமி ப்ளஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் வச்சாச்சு. இப்போ நம்ம அதை வந்து உள்ள வாசலேருந்து உள்ள சாமி ரூமில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கலசமும் தேங்காய் சாமியோட ஃபேஸ் வச்சா போதும், இல்லை கலசம் தேங்காய் கூட. சப்போஸ் ஃபேஸ் வைப்பீங்க அப்படின்னு பழக்கம் இருந்துச்சுன்னா தேங்காயில் ஃபேஸ் கட்டிட்டு உள்ளார அப்படியே கலசத்தோட கொண்டு வரலாம். ஸோ அப்புறமேட் வந்து சாமிக்கு சாரீ கட்டுறது, ஜுவல்ஸ் எல்லாம் போடுறது, ஃப்ளவர்ஸ் வைக்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறேன். உள்ளே வந்து வச்சுட்டு மீதி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
எனக்கு சாரிக்கு வந்து முன்னாடி நாளே நான் வந்து நான் சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணும்போதே ஃப்ளீட்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போ கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது இல்லாமல் டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ சாமி உள்ளே கொண்டு வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்லாம் போட்டு எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அம்பாள் ரொம்ப அழகாக இருந்தாங்க அன்னைக்கு. ஸோ வெரி வெரி ஈஸி. சொல்றேன் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.